Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி அரபிக் garlic sauce பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு எக் எடுத்து அதோட ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். சால்ட் தேவையான அளவு, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன், ஒரு சின்ன பல்லு கார்லிக், அப்புறம் கொஞ்சம் ஆயில். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த கார்லிக்கையும் அந்த எக் ஒயிட்டையும் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டுக்கு நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நமக்கு தேவையான ஆயிலை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நார்மலி வந்து ஒரு ஹாஃப் கப் மாதிரி ஆயில் தேவைப்படும். ஆனால் ஹாஃப் கப் ஆயிலையும் அப்படியே ஊற்றிடக்கூடாது. ஒரு 5-6 பேச்சாக நமக்கு தேவையான மாதிரி பிரித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அடித்து இருக்கும்போது இடக்கிட அந்த ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு நார்மலாக லைட் திக் இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நம்ம அடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஹாஃப் ஃபேல் இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி லெமன், அப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி சால்ட்டையும் போட்டு அதோட இன்னும் கொஞ்சம் ஆயிலையும் ஆட் பண்ணி எகேன் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லெமனையும் சால்ட்டையும் ஃபஸ்ட்டுக்கே போடலை, இடையில தான் ஒரு ஹாஃப் ஃபேல தான் நான் லெமனை சால்ட்டை ஆட் பண்ணேன். இப்போ திருப்பியும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நமக்கான கார்லிக் சோஸ் ரெடி ஆயிடுச்சு. திக்னஸை பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கணும். இந்த கார்லிக் சோஸை நம்ம ஃப்ரை சிக்கன், பாபிக்யூ சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நகட்ஸ், அப்படி ஃப்ரை ஐட்டம் இல்லாட்டி பாபிக்யூ ஐட்டம்ஸோடையும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.